ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் இந்திய விடுதலை இயக்கம் இரண்டாம் நிலை அல்லது காந்திய சகாப்தம் என்ற பாடத்தை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் நிலை வந்து பார்த்தாச்சு. ஸோ இரண்டாம் நிலை தான் பார்க்க போகிறோம். இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா 1920 கிபி 1947 வரை. ஸோ பாலகங்காதர திலகர் வந்து 1920 வந்து மறந்ததை தொடர்ந்து வந்து காந்தியடிகள் வந்து காங்கிரஸின் தலைவரானார். 1920 வந்து பாலகங்காதர திலகர் என்ன பண்ணுறாருன்னா மரணம் அடைந்தார். ஸோ இதனை தொடர்ந்து வந்து காங்கிரஸின் தலைவரை வந்து காந்தியடிகள் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. ஸோ காந்தியடிகள் தலைமையில் வந்து இந்திய தேசிய இயக்கமானது இயங்கியது. இது இந்திய மக்களிடையே புதிய வேகத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது. ஸோ இந்திய அரசியலில் வந்து காந்தியடிகளின் வருகையில் வந்து மக்கள் வந்து புத்துணர்வும் பெருமையும் அடைந்தனர். ஸோ தேசத்தந்தை என்று அழைக்கப்பட்ட காந்தியடிகள் வந்து விடுதலை போராட்டத்தில் சத்தியாகிரகம் என்ற புதிய இதை வந்து கையாண்டார். காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகம் என்ற புதிய முறையை வந்து கையாள்கிறாரு. ஸோ இது வந்து உண்மை மற்றும் அகிம்சையை அடிப்படையாக கொண்டது. ஸோ இந்த சத்தியாகிரகம் என்றது உண்மை மற்றும் அகிம்சையை வந்து அடிப்படையாக கொண்டதாகும். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் வந்து காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கம் என்ற இயக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. ஸோ இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா 1920 to 1922. ஸோ ரௌலட் சட்டத்தை எதிர்த்தும் ஜாலியன்வாலாபாத் படுகொலையை கண்டித்தும் மாண்டேகு சமஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின் பயனின்மையை ஆங்கிலேயருக்கு உணர்த்தும் வந்து கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை மேற்கொள்வது என காந்தியடிகள் வந்து அறிவித்தார். ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மாநாட்டில் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து காந்தியடிகள் அறிவிச்சேனான்னு கேட்பாங்க. கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் வந்து அறிவிக்கிறாரு. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ இயக்கம் வந்து மூன்று நிலைகளில் வந்து கடைபிடிக்கப்பட்டது. ஸோ முதற் கட்டமாக வந்து ஆங்கில அரசிடமிருந்து பெற்ற பதவிகளையும் பட்டங்களையும் விருதுகளையும் துறந்தனர். ஸோ மூன்று நிலையில் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடித்தாங்க. அதில் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசிடமிருந்து பெற்ற பதவிகளையும் பட்டங்களையும் வந்து திறந்தாங்க. ரெண்டாவது கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம் உட்பட பெரும் போராட்டங்களை நடத்தினர். இரண்டாவது கட்டமாக வேலை நிறுத்தம் உட்பட பெரும் போராட்டங்களை நடத்தினர். ஸோ அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் சட்டமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் வந்து புறக்கணிக்கப்பட்டன. முக்கிய தலைவர்கள் பலர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. ஸோ மூன்றாவது முக்கிய மற்றும் கடைசி கட்டமாக வந்து வரிகோடா இயக்கம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய மூன்றாவது முக்கிய மற்றும் கடைசி கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரிகோடா இயக்கம். ஸோ இது வந்து 1921 அகமதாபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து அரசு என்ன பண்ணாங்கன்னா தங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் வரை மக்கள் அரசுக்கு வரி செலுத்தக்கூடாது என்ற தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஸோ இதனால் ஒத்துழையாமை இயக்கம் முழுவீச்சில் கடையெடுப்பு, வேலை நிறுத்தம் போன்ற முறைகளில் நாடு முழுவதும் வந்து தீவிரமாக நடைபெற்றது. வன்முறைகளும் சில இடத்த தலைவிரித்து ஆடின. ஸோ இதன் விளைவு என்னாச்சுன்னா சௌரி சௌரா சம்பவம், அதாவது 1922 ஏற்பட்டுச்சு. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்தியடிகள் வந்து எத்தகைய வன்முறையிலும் ஈடுபட வேண்டாம் என்று நாட்டு மக்களுக்கு வந்து வேண்டுகோள் விடுத்தார். ஸோ ஆனாலும் பார்த்திங்கன்னா வன்முறைகள் வந்து பல இடங்களில் வந்து தொடர்ந்தன. ஸோ இதில் வந்து சௌரி சௌர சம்பவம் ஒன்று, அதாவது 1922 பிப்ரவரி 5 வந்து உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா அதாவது கொராக்பூர் என்னும் இடத்தில் வந்து 1000 விவசாயிகள் வந்து பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. எப்போன்னு பாருங்கள், 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா என்னும் இடத்தில் வந்து 1000 விவசாயிகள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. ஸோ பேரணியின் போது வந்து காவலர்கள் என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதனால் கோபம் அடைந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா துப்பாக்கி சூட்டிற்கு எதிராக காவல் நிலையத்தை தாக்கி தீயிட்டு கொளுத்தினர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 22 காவலர்கள் வந்து உயிரிழந்தாங்க. இதனை கண்டித்து வருத்தம் அடைந்த காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா உடனே ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திட்டார். ஸோ ஆனாலும் வந்து காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக கைது செய்யப்பட்டார். ஸோ இதனால் தேசிய இயக்க நடவடிக்கைகள் வந்து சில ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. காந்தியடிகள் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமல் ஒழிப்பு மற்றும் பெண்கள் முன்னேற்றம் போன்றவற்றுக்கு பாடுபட்டார். ஸோ இதுக்கிடையில் வந்து சுயராஜ்ய கட்சி வந்து 1923-1925 வந்து ஏற்படுது. ஸோ அதை பற்றி சில நிகழ்வுகளை பார்க்கலாம். 1923
1923 தேசிய இயக்கத்தை வழிநடத்த தேச தலைவர்களான சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஒன்று சேர்ந்து சுயராஜ் கட்சியை தோற்றுவித்தனர். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. ஸோ இவங்க தான் வந்து 1923 வந்து இந்த கட்சி வந்து தோற்றுவித்தாங்க. ஸோ இக்கட்சி வந்து காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியது. சட்டமன்றங்களை புறக்கணிப்பதை தவிர்த்து ஆங்கில அரசை சட்டமன்றங்களிலேயே எதிர்ப்பது என்றும் இதன் தலைவர்கள் வந்து விரும்பினாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்தியர்களின் தன்னாட்சியை ஏற்படுத்தவும் வட்டமேஜை மாநாடுகள் மூலம் தங்கள் கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டுமாறு தீர்மானங்களை என்ன பண்ணாங்கன்னு நிறைவேற்றினாங்க. ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இக்கட்சியின் நிறுவனர் சிஆர் தாஸ் என்ன பண்ணுறாரு, மரணம் அடைந்ததால் 1925 சுயராஜ்ய கட்சியும் கலைக்கப்படுது. ஸோ 1925 சுயராஜ்ய கட்சி கலைச்சிட்டாங்க. ஸோ காரணம் பார்த்திங்கன்னா சிஆர் தாஸ் என்ன பண்ணுறாருன்னா மரணம் அடைகிறாரு. இவர் தான் வந்து இக்கட்சியை நிறுவினர்களில் ஒருத்தர். ஸோ அதனால் வந்து இந்த கட்சியும் கலைக்கப்படுது. இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபாத் படுகொலை அந்த சம்பவத்தெலாம் எதிர்த்து அது என்னன்றதை விசாரிக்காக ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்கன்னா சைமன் தூதுக்குழு ஒன்றை வந்து அனுப்புகிறாங்க. 1927 இந்த தூதுக்குழுவானது நடைபெற்ற சம்பவங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ 1919 கொண்டு வரப்பட்ட மான்டேக் சமஸ்போர்ட் சட்டம் எந்த அளவிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை வந்து ஆராயவும் இந்திய நிர்வாகத்தை மேம்படுத்த மேலும் பல ஆலோசனைகளை வழங்கும் வந்து சர் ஜான் சைமன் தலைமையில் வந்து 7 பேர் கொண்ட குழுவை வந்து 1927 ஆங்கில அரசு என்ன பண்ணுறது நியமிக்கிறாங்க. ஸோ இதற்கு வந்து சைமன் குழு என்று பெயர். ஸோ இக்குழுவில் இடம்பெற்றவர்கள் வந்து அனைவருமே ஆங்கிலேயர்கள் தான், ஒரு இந்தியர் கூட இதில் என்ன பண்ணுறா இடம்பெறவில்லை. எனவே இக்குழு என்ன பண்ணா 1928 இந்தியா வந்தபோது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஸோ இந்த ஜாலியன் வாலா பார்த்து படுகொலையை பார்த்து மான்டேக் சமஸ்போர்ட் சட்டம் எந்த அளவிற்கு பயன்படுத்தப்பட்டது என்பதை ஆராயம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்ஸு சைமன் குழு வந்து 1927 நியமிக்கிறாங்க. இந்த குழுவானது இந்தியாவுக்கு 1928 வந்து வந்தாங்க. ஸோ அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியர்கள் கூட இல்லை, எல்லாமே வந்து ஆங்கில அதிகாரிகள் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்தபோது கடும் எதிர்ப்பு தெரிவித்து இந்த குழுவை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் தான் வந்து இக்குழுவிற்கு சென்ற இடமெல்லாம் கருப்பு கொடி போராட்டமும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. ஸோ சைமனே திரும்பிச் செல் என்று நாடு முழுவதும் என்ன பண்ணதுன்னா குரல் எழுப்பப்பட்டது. ஆங்கில அரசு வந்து எதிர்பார்ப்புகளை கடுமையாக வந்து தாக்கியது. ஆங்கில அரசு என்ன பண்ணாங்களா இந்த குழு எதிர்ப்பாளர்களை வந்து கடுமையாக தாக்குச்சு. ஸோ பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட லாலா லஜபத் ராய் வந்து சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காவலர்கள் நடத்திய தடியடைதால் என்ன பண்ணுறாரு தாக்கப்பட்டு உயிர் துறந்தார். பகத்சிங் மற்றும் ஏராளமான கிளர்ச்சியாளர்களும் ஆங்கிலேயர்களை வந்து பழித்தீர்க்க வந்து தொடிச்சாங்க. ஸோ இதுக்கிடையில் தான் லாகூரில் வந்து காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடைபெறுது. இதுக்கிடையில் லாகூர் காங்கிரஸ் மாநாடு அதாவது கிபி 1929 நடைபெறுது. ஸோ 1929 காங்கிரஸ் மாநாடு லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடைபெற்றது. ஸோ இந்த மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க, ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் லாகூர் காங்கிரஸ் மாநாடு வந்து நடைபெற்றது. ஸோ இந்த மாநாட்டில் முக்கியமான குறிக்கோள் ஒன்று என்னங்க கொண்டு வந்தாங்க என்னென்னா பூரண சுதந்திரம் பெறுவதே இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கம் என அறிவிக்கப்பட்டது. பூர சுதந்திரம் பெறுவதே இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கம் என 1929 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் கூடிய மாநாட்டில் தான் அறிவித்தாங்க. ஸோ இது எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா டிசம்பர் 31 நள்ளிரவில் வந்து வந்தே மாதரம் என்ற பாடலுக்கிடையே ராவி நதிக்கரையில் இந்திய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. ஸோ இதனைத் தொடர்ந்து வந்து ஜனவரி 26 1936 வந்து நாடு முழுவதும் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது. ஸோ இதையும் கேட்பாங்க, நாடு முழுவதும் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்ட ஆண்டு தேதி கேட்பாங்க. ஜனவரி 26 தான் நாடு முழுவதும் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது. ஸோ தீர்மானம் வந்து 1929 டிசம்பர் 31 கொண்டு வந்தாங்க லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில். பட் ஆனால் முழு சுதந்திர நாளாக வந்து ஜனவரி 26 தான் வந்து கொண்டாடினாங்க. ஸோ இதே நாளில் தான் வந்து 1950 ஜனவரி 26 வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஸோ அதனால தான் வந்து ஜனவரி 26 வந்து இன்று
இன்றும் வந்து குடியரசு தினமாக வந்து நம்ம அனுசரித்து கொண்டாடி வர்றோம். ஸோ இதுதான் வந்து இந்த லாகூர் காங்கிரஸினுடைய முக்கியமான குறிப்புகள். ஸோ அடுத்து பாருங்கள், சட்ட மறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகம், இது வந்து 1930. ஸோ முழு சுதந்திரம் பெறுவதை நோக்கமாக கொண்டு காந்தியடிகள் என்ன பண்ணுறாருனா 1930 சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. பல லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வரும் உப்பு மீது வந்து ஆங்கில அரசு என்ன பண்ணாங்கன்னா வரிவிச்சாங்க. ஸோ இது வந்து ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதித்தது. ஏன்னா என்ன பண்ணுறாருனா காந்தியடிகள் இதனை தொடர்ந்து வந்து இதனை எதிர்த்தும் வந்து மார்ச் 12, 1930 என்ன பண்ணுறாரு, சட்ட மறுப்பு போராட்டத்தை வந்து மேற்கொண்டாரு. ஸோ இதன் விளைவாக பார்த்திங்கன்னா சரோஜினி நாயுடு உட்பட்ட 78 தொண்டர்களுடன் காந்தியடிகள் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திலிருந்து பாத யாத்திரை தொடங்கி சுமார் 4000 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு குஜராத் கடற்கரை தண்டியிலுள்ள வந்தடைந்தார். சரோஜினி நாயுடு உட்பட 78 தொண்டர்களுடன் காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திலிருந்து பாத யாத்திரையை தொடங்குறாரு. ஸோ 400 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு குஜராத் கடற்கரை பகுதியில் உள்ள தண்டியை வந்து வந்தடைகிறாரு. ஸோ இது வந்து தண்டி யாத்திரை அல்லது உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ இது ஒரு வெரி முக்கியமான பாயிண்ட்ஸு. இதெல்லாம் பார்த்துங்க, எப்போ வந்து தன்னுடைய சட்டமறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பித்து எங்கே முடிக்கிறாருன்னு கேட்பாங்க, எந்த தேதின்னு கேட்பாங்க, நல்லா பார்த்துங்க. ஸோ தண்டியில் வந்து கடல் நீர்லேருந்து உப்பு காய்ச்சி 6 வந்து உப்பு சட்டங்களை மீறினார் காந்தியடிகள். வந்து தண்டியில் வந்து கடல் நீரிலிருந்து உப்பு காய்ச்சி 6 தான் உப்பு சட்டங்களை மீறுறாரு. ஸோ இதன் விளைவு என்ன பண்ணுறாருனா காந்தியடிகள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. தமிழ்நாட்டில் வந்து ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வந்து திருச்சியிலிருந்து தொண்டர்களை வந்து பாத யாத்திரையாக மேற்கொண்டு தஞ்சாவூர் கடற்கரை பகுதியில் வேதாரண்யத்தில் உப்பு சட்டங்களை மீறி உப்பு காய்ச்சினார். ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் உப்பு காய்ச்சி உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டு யாருன்னு கேட்பாங்க, ராஜகோபாலாச்சாரி. எங்கேருந்து எங்கே சென்று காசினார்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து தொண்டர்களை பாத யாத்திரையை மேற்கொண்டு தஞ்சாவூர் கடற்கரை பகுதியில் உள்ள வேதாரண்யத்தில் தான் உப்பு சட்டங்களை மீறி வந்து நம்ம ராஜாதேவர்கள் வந்து உப்பு காய்ச்சினார். ஸோ இதுக்கிடையில் பாருங்கள், வட்டமாசை மாநாடுகள் 1930-1932 வரைக்கும் மொத்தம் 3 வட்டமாசை மாநாடு வந்து நடைபெற்றது. ஸோ அதில் முதல் வட்டமாசை மாநாடு பார்த்திங்கன்னா கிபி 1930 வந்து நடைபெற்றது. ஸோ சட்டமறுப்பு இயக்கத்தை ஆங்கில அரசால் வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் வந்து ஆங்கில அரசு ஈடுபட்டது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 1930 லண்டன் நகரில் முதல் வட்டமாஜை மாநாட்டை கூட்டியது. சட்டமறுப்பு இயக்கம் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்ததால் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்ளவில்லை. இதனால் வந்து இந்த மாநாடு வந்து தோல்வியில் முடிந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2வது வட்டமாஜை மாநாடு அல்லது காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. ஸோ முதல் வட்டமாஜை மாநாடு தோல்வியில் முடிந்ததால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. எனவே என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் அரசு வந்து காந்தியை சந்திக்க இர்வின் பிரபு வந்து இந்தியாவிற்கு அனுப்பிச்சிச்சு. ஸோ இருவருமிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் முடிவில் வந்து 1931 காந்தி என்ன பண்ணுறாருனா இர்வின் ஒப்பந்தத்தை கையெழுத்தானது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு கேட்பாங்க, 1931. ஸோ இந்த ஒப்பந்தத்தின் படி பார்த்திங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை கைவிடுவது என்றும் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வது என்றும் காங்கிரஸ் வந்து ஒப்புக்கொண்டுச்சு. ஸோ இதற்கு கைமாற என்ன பண்ணாங்கன்னா ஆங்கில அரசு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் விடுதலை செய்வதென்றும் உப்பு சட்டங்களை திரும்ப பெறுவதென்றும் ஒப்புக்கொண்டது. ஸோ இதன் விளைவை வந்து 2வது வட்டமாசை மாநாடு வந்து 1931 நடந்தது. ஸோ இந்த 2வது வட்டமாசை மாநாடு வந்து லண்டனில் 1931 நடைபெற்றது. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி காந்தியடிகள் வந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டார். முழு சுதந்திரம், வகுப்பு பிரச்சனை போன்றவற்றிற்கு எந்த தீர்வும் இந்த மாநாட்டில் எட்டப்படவில்லை. ஸோ எனவே என்ன பண்ணுறாருனா காந்தியடிகள் வந்து பெருத்த ஏமாற்றத்துடன் நாடு திரும்புகிறாரு. காந்திஜி நாடு திரும்பியோடு என்ன பண்ணுறாருனா கைது செய்யப்படுறாரு. ஸோ காங்கிரஸ் வந்து தடை செய்யப்பட்டது. இதனால் என்ன பண்ணுறது, சட்டமறுப்பு இயக்கம் வந்து இந்தியாவில் வந்து மீண்டும் வந்து தொடங்கப்படுது. ஸோ இதுக்கிடையில் வந்து வகுப்புவாத அறிக்கையும் பூனா ஒப்பந்தம் வந்து நடைபெறுது. ஆண்டு பார்த்திங்கன்னா 1932. ஸோ 2வது வட்டமாஜை மாநாட்டின் இறுதியில் வந்து இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு என்ன பண்ணுறாருனா வகுப்புவாத அறிக்கை வந்து 1932 வெளியிடுறாரு.
ஸோ இது வெரி வெரி முக்கியமானது. வகுப்புவாத அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1932. யார் வெளியிடுறாங்கன்னா, இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு தான் வெளியிடுறாரு. ஸோ இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மையினருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிக்கையில் சிறுபான்மையினருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஸோ அத்திட்டத்தை வந்து தாழ்த்தப்பட்ட இன மக்களின் தலைவரான டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து வரவேற்கிறாரு. ஸோ இதனை ஏற்க மறுத்த காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா, சாகுமுறை உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொண்டார். ஸோ 1932 அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட பூனா உடன்படிக்கையின்படி தனது உண்ணாவிரதத்தை என்ன பண்ணுறாருன்னா, காந்தியடிகளை வந்து கைவிட்டுறாரு. ஸோ இவ்வுடன்படிக்கையின்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனித்தொகுதி ஒதுக்கீடு வந்து கைவிடப்பட்டது. ஸோ சட்டசபையில் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு அதிக அளவு எண்ணிக்கையில் வந்து இடங்கள் வந்து வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா, இந்துக்களிடமிருந்து தாழ்த்தப்பட்டவர்களை தனியாக பிரிக்கும் ஆங்கிலேயரின் சூழ்ச்சி என்ன பண்ணுன்னா தோல்வி அடைந்தது. ஸோ இதுதான் வந்து பூனா ஒப்பந்தம்னா என்னென்னு ஒரு குறிப்பு. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, மூன்றாவது வட்டமேஜை மாநாடு 1934 நடைபெறுது. ஸோ இந்த மாநாடு வந்து லண்டனில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர்கள் வந்து இதில் பங்கு பெறவில்லை. எனவே இந்த மாநாடும் என்னாச்சுன்னா தோல்வியில் முடிஞ்சுது. ஸோ இதுக்கிடையில் 1935 இந்திய அரசு சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. இது ஒரு முக்கியமான சட்டம், இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு முன்னோடியாக இருக்கும் சட்டம் தான் இந்த 1935 சட்டம். ஸோ இந்திய அரசு சட்டம் 1935 இயற்றப்பட்டது. இச்சட்டம் வந்து சைமன் குழுவின் அறிக்கை மற்றும் மூன்று வட்டமேஜை மாநாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை வந்து அடிப்படையில் இயற்றப்பட்டது. இச்சட்டம் வந்து பல்வேறு மாற்றங்களை வந்து அறிமுகப்படுத்தியது. ஸோ அதில் முக்கியமானதெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்டால், 1935 இந்திய அரசு சட்டம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல், மாகாணங்களில் செயல்படுத்தி வந்த இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டது. ஸோ 1919 வந்து இரட்டையாட்சி முறை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த இரட்டையாட்சி முறை வந்து மாகாணங்களில் ஒழிக்கப்பட்டது எந்த சட்டம் மூலம்னா, 1935 இந்திய அரசு சட்டம் மூலம் தான் ஒழிக்கப்பட்டது. மத்தியில் கூட்டாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டது. மாநிலங்களுக்கிடையே ஏற்படும் சிக்கல்களை தீர்த்து வைக்க கூட்டாட்சி நீதிமன்றமும் நிறுவப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி நிறுவப்படுதல். ஸோ இதெல்லாம் வந்து 1935 சட்டத்தின் முக்கிய குறிப்புகள். ஸோ இதுக்கிடையில் வந்து இரண்டாம் உலகப் போர் வந்து ஏற்படுது. 1935 இந்திய அரசியல் சட்டத்தின்படி 1937 மாநிலங்களில் வந்து பொது தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 9 மாநிலங்களில் வெற்றி பெற்றது. சாரி, ஸோ வெற்றி பெற்றதுனா மந்திரி சபையை அமைத்தது. காங்கிரஸ் அமைச்சரவை என்ன பண்ணனா, பொதுமக்கள் நன்மைக்கென பல திட்டங்களை தீட்டி அவற்றை நிறைவேற்றுவதில் பெருமளவு வெற்றியும் கண்டது. ஸோ ஆனால் வந்து திட்டங்கள் வந்து எல்லாம் 1939 இரண்டாம் உலகப் போர் தொடங்கும் வரை அமைதியாக செயல்படுத்தப்பட்டன. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா, ஆங்கில அரசு என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் தலைவர்களையும் கலந்தாலோசிக்கலாமல் இந்தியாவை என்ன பண்ணிச்சுன்னா, இரண்டாவது உலகப் போரில் வந்து ஈடுபடுத்தியது. ஸோ இந்தியாவை போரில் ஈடுபடுத்தியதை காங்கிரஸ் விரும்பவில்லை. எனவே என்ன பண்ணாங்கன்னா, தங்களை எதிர்ப்பை வெளிக்காட்டும் வகையில் வந்து 1939 காங்கிரஸ் வந்து 9 மாநிலங்களின் அமைச்சரவைகளை என்ன பண்ணாங்கன்னா, ராஜினாமா செய்தாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி ராஜினாமா செய்ததை முஸ்லீம் கட்சி தலைவரான முகமது அலி என்ன பண்ணாருன்னா, வரவேற்கிறாரு, உற்சாகமாகவும் கொண்டாடுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அந்நாளை வந்து 1939 டிசம்பர் 22 நாளை விடுதலை நாளாக கொண்டாடினார். ஸோ முகமது அலி ஜின்னா எந்த நாளை விடுதலை நாளாக கொண்டாடினாருன்னு கேட்பாங்க. 1939 டிசம்பர் 22 நாளை தான் முகமது அலி ஜின்னா அவர்கள் விடுதலை நாளாக கொண்டாடுறாரு. ஸோ இதன் பின்னர் பார்த்திங்கன்னா, அவர்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக இருக்க முடியாது என்று, அவர்களுக்கு தனித்தனியாக இரு நாடுகள் தேவை என்றும் கூறினார். ஸோ இந்த இடையிலே தான் வந்து பாகிஸ்தான் கோரிக்கையை வந்து முகமது அலி ஜின்னா வந்து முன்வைக்கிறாரு. எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா, 1940. ஸோ முகமது அலி ஜின்னா 1940 லாகூரில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் தனது தனிநாடு கோரிக்கையை வந்து வெளியிட்டார். தனது இரு நாட்டு கொள்கையின் மூலம் இந்திய நாட்டை இந்துக்களுக்கு இந்தியா என்றும்,
முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான் என்று பிரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஸோ முஸ்லீம்களின் தாய்நாடாக பாகிஸ்தான் விளங்க வேண்டும் எனவும் முஸ்லீம்கள் அதிகமாக வாழும் மாநிலங்களை வந்து பாகிஸ்தானில் அடங்கும் எனவும் அறிவித்தார். ஸோ இதுக்கிடையில் தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடைன்னு 1940 வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லில்லித்தோ, அதாவது ஆங்கில அரசு பிரதிநிதி லில்லித்தோ என்ன பண்ணுறாருன்னா இந்தியர்களை உலகப் போரில் ஈடுபடுத்தினார். ஸோ இதனை காங்கிரஸ் வந்து எதிர்த்தது. காங்கிரஸை திருப்தி செய்ய என்ன பண்ணுறாருன்னா சில உறுதிமொழிகளை வந்து லில்லித்தோ வழங்கினார். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா போர் முடிந்ததும் இந்தியாவிற்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்க வந்து ஒரு குழு நியமிக்கப்படும் என்றும் அரச பிரதிநிதியின் போர் ஆலோசனை குழுவில் இந்தியருக்கு இடம் அளிக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. ஸோ இந்த உறுதி என்னென்ன அளிக்கப்படுதுன்னா ஆகஸ்ட் அறிக்கையான ஆகஸ்ட் நன்கொடை என்று அழைக்கப்பட்டது. ஸோ இதனை வந்து காங்கிரஸ் வந்து முற்றிலுமாக நிராகரித்தது. ஸோ இதுக்கிடையில் இதை வந்து கிரீப் தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வராங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1942. ஸோ இரண்டாவது உலகப் போரில் ஜப்பான் இங்கிலாந்திற்கு எதிராக ஈடுபட்டது. ஸோ இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்கன்னா போரில் வெற்றி பெற இந்தியாவின் ஆதரவு தேவைப்பட்டது. ஸோ எனவே என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸின் ஒத்துழைப்பை பெறவும் இந்திய அரசியல் பிரச்சனைகளை தீர்வு காணவும் என்ன பண்ணுறாங்கன்னா 1942 மார்ச் மாதம் வந்து சர் ஷார்போர்ட் கிரீப்ஸ் தலைமையில் வந்து ஒரு தூதுக்குழு வந்து இந்தியாவிற்கு அனுப்புகிறாங்க. இக்குழு வந்து கிரீப்ஸ் தூதுக்குழு என்று அழைக்கப்பட்டது. ஸோ இந்த குழு பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு உதவிகரமாய் இந்தியா இருக்க வேண்டும் என அறிவித்தது. ஸோ போருக்கு பின் வந்து இந்தியர்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் எனவும் இந்திய அரசியலமைப்பினை வரைவதற்கு புதிய சட்டம் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த கிரீப் தூதுக்குழு மூலமாக தான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்படுத்தினாங்க. ஸோ ஆனாலும் வந்து இந்தியாவிற்கு வந்து முழு சுதந்திரம் வழங்குவது பற்றி எதுவும் வந்து இந்த குழுவில் வந்து குறிப்பிடப்படலை. ஸோ எனவே காந்தியடிகள் என்ன பண்ணார்னா கிரீப் தூதுக்குழு உறுதிமொழிகள் வந்து திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலையனை குறிப்பிட்டார். ஸோ கிரீப் தூதுக்குழு என்ன ஆச்சுன்னா தோல்வி அடைந்தது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான குவஸ்டியன்ஸ் தான். அதாவது காந்தியடிகள் திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று எதனை வர்ணித்தார்னு கேட்பாங்க. கிரீப்ஸ் தூதுக்குழுவை தான் காந்தியடிகள் இவ்வாறு வந்து வர்ணித்தார். ஸோ இதுக்கிடையே காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை வந்து அறிவிக்கிறாரு. ஆண்டு பார்த்திங்கன்னா 1942. ஸோ இதுவும் ஒரு இந்திய வரலாற்றிலே முக்கியமான நிகழ்வு. ஸோ கிரீப் தூதுக்குழுவின் தோல்வி வந்து காந்தியடிகள் போக்கில் மாற்றங்களை கொண்டு வந்தது. ஸோ அதுவரை அவர் வந்து பின்பற்றி வந்து அகிம்சை வழிகள் எத்தகைய பலனையும் அளிக்கவில்லை என்பதை வந்து காந்தியடிகள் நன்கு உணர்றாரு. எனவே என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆங்கிலேயர் இந்திய நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கோரினார். ஸோ இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் வெற்றிக்கு மேல் வெற்றிகளை குவித்து கொண்டு சென்றது. ஸோ எனவே என்ன ஆச்சுன்னா ஆங்கிலேயர்களின் இனி இந்தியாவில் இருந்தால் ஜப்பான் வந்து இந்தியா மீது படையெடுக்கக்கூடும் என காங்கிரஸ் தலைவர்கள்னா உணர்ந்தாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8 வந்து காங்கிரஸின் செயற்குழு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா விட்டு உடனடியே வெளியேற வேண்டும்ன்ற ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தது. ஸோ தீர்மானத்தை கொண்டு வந்ததும் மும்பையில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து காந்தியடிகள் ஆற்றிய மறக்க முடியாத சொற்பொழிவை தொடர்ந்து வந்து அத்தீர்மானம் வந்து நிறைவேறியது. ஸோ இதில் முக்கியமான தீர்மானத்தை காந்தியடிகள் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா முழு சுதந்திரம் தவிர வேறு எதனாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன், நாம் அதற்காக வாழ்வோம் அல்லது வீழ்வோம், அதாவது டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மொழி, இந்தியாவை விடுதலை பெற செய்வோம் அல்லது அதற்காக செத்து மொழியோம். ஸோ இந்த பெரும் முழக்கத்தை வந்து காந்தியடிகள் அதுவரை அகிம்சை வழிய காந்தியடிகள் வந்து அகிம்சை முறையை கடைபிடித்த காந்தியடிகள் பொங்கி எழுந்து வெள்ளையனை வெளியேறு மாநாட்டு தீர்மானத்தில் தான் இந்த வாக்கை கூறுறாரு. ஸோ உண்மையில் அவரது பேச்சு வந்து மிகப்பெரிய அளவிலான ஆயுதமற்ற புரட்சிக்கு எழுச்சி குரலாக அமைஞ்சது. ஸோ அதற்கு அடுத்த நாளே காந்திஜி, நேருஜி, அப்துல் கலாம் ஆசாத் மற்றும் முக்கிய தலைவர்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. சரியான வழிகாட்டுதல் இல்லாமையால் நாடெங்கும் வன்முறை கலவரங்கள் வெடித்தன. ஸோ இரண்டாம் உலகப் போர் வந்து 1945 முடிவடைந்தது. ஸோ போருக்கு பின்னர் என்ன பண்ணுறாருன்னா இங்கிலாந்தில் தொழிற்கட்சி வெற்றி பெற்று கிளமண்ட் அட்லி தலைமையில் வந்து ஆட்சி அமைச்சது. ஸோ தொழிற்கட்சியின் தலைவர் அட்லி என்ன பண்ணுறாரு, இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தார். அவர் இங்கிலாந்தின் பிரதமரானார். அவர் என்ன பண்ணுறாருனா காங்கிரஸின் மீது ஆங்கில அரசு விதித்திருந்த தடை உத்தரவுகளையும் விளக்கினார். அட்லி என்ன பண்ணுறாருனா இந்தியாவின் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு குழு வந்து அமைச்சார். அக்குழு வந்து இந்தியாவிற்கு
சுதந்திரம் வழங்க வந்து பரிந்துரைச்சது. ஸோ இதுக்கிடையில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய இராணுவத்தின் ஐஎன்ஏ என்ன பண்ணுற இந்திய தேசிய இராணுவத்துக்கு தலைமையாக இருக்கிறாரு. ஸோ நேதாஜி, நேதாஜினா தலைவர்னு அர்த்தம். ஸோ நேதாஜி என அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் புகழ்பெற்ற தேச தலைவர்களில் ஒருவர் ஆவார். இவர் வந்து 1927 தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். ஜவஹர்லால் நேருவுடன் இணைந்து வந்து பணியாற்றினார். நேதாஜி வந்து இளைஞர்கள் பொதுமக்கள் தேசிய உணர்வு பெற காரணமாக திகழ்ந்தார். ஏராளமான இளைஞர்களையும் தேசிய இயக்கத்தில் பங்கு பெற செஞ்சார். இவர் என்ன பண்ணுறா 1938 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நேதாஜி எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாருனா 1938. ஸோ 1939 வந்து அவர் முற்போக்கு கட்சியை தொடங்குறாரு. பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியா மீது அந்நாடுகளின் அனுதாபத்தை பெறாரு. அவர் சிறிது காலம் வீட்டு சிறையிலும் வைக்கப்பட்டார். ஸோ பின்னர் என்ன பண்ணுறாருன்னா ஆப்கானியர் போல மாறுவேடமிட்டு இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஜெர்மனி அடைந்து ஹிட்லரை சந்தித்து உதவி கோர்னார். பின்னர் 1942 பர்மாவுக்கு சொல்கிறாரு. ஜப்பானியர்களால் பர்மா ஆப்பிரிக்கப்பட்டது. ஸோ அச்சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டிஷாரின் பிடியிலிருந்து ஏராளமான இந்திய கைதிகளை ஜப்பான் கைப்பற்றி பின்னர் 20,000 மேற்பட்டவர்களிருந்து விடுதலை செஞ்சுது. ஜப்பானிய அரசாங்கத்துடன் கூட்டு சேர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்தியர்களுக்காக இந்திய தேசிய இராணுவத்தை அமைச்சார். 1943 சிங்கப்பூர் செல்கிறாரு. அங்கு இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற ராஷ்டிரபிகாரி போஸ் வந்து சுபாஷ் சந்திர போஸுடன் வந்து ஒப்படைத்தார். 1943 சிங்கப்பூர் செல்கிறாரு. அங்கே வந்து இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பை ராஷ்டிரபிகாரி போஸ் என்ன பண்ணுறாருனா சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தார். ஸோ இது வந்து ஆசாத் ஹிந்த் பௌஜ் என்றும் அழைக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதியாக சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாருனா பொறுப்பேற்கிறாரு. ஸோ இதனை தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து நேதாஜி என்று அழைக்கப்படுறாரு. ஸோ நேதாஜி என்றால் தலைவர் என்று பொருள். ஸோ இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவு தமிழ்நாட்டைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண்ணின் தலைமையில் ஜான்சிராணி பெயரில் அமைக்கப்பட்டது. இந்திய தேசிய இராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய விடுதலைக்காக கடுமையாக போராடியது. ஸோ ஜெய்ஹிந்த் என்ற சுபாஷ் சந்திர போஸின் முழக்கம் புகழ்பெற்ற முழக்கமாக மாறி இந்தியா முழுக்க எதிரொலித்தது. டெல்லியை நோக்கி செல் என்ற மற்றொரு புகழ்பெற்ற முழக்கமும் இவருடையதாகும். ஸோ 2nd World War பார்த்தீங்கன்னா 1945 ஜப்பான் சரணடைந்தது. இந்திய தேசிய வீரர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. நேதாஜி வந்து பேங்காக்கிலிருந்து டோக்கியோவிற்கு தப்பித்து சென்று அவ்வாறு செல்லும் வழியில் வந்து அவர் விமான விபத்தில் வந்து உயிரிழந்ததாக நம்பப்படுது. ஸோ அடுத்து வந்து அமைச்சரவை தூதுக்குழு கிபி 1946. ஸோ சாரி, நான் ஆல்ரெடி அரசியலமைப்பு சட்டம் வந்து கிரீப்ஸ் தூதுக்குழு பரிந்துரையில் தான் அமைக்கப்பட்டதுன்னு தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரையில் தான் வந்து 1946 அமைக்கப்பட்ட இந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையில் தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்டது. சாரி, பார்த்துங்க 1946 பெதி கிளாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர் மற்றும் சார் ஸ்போர்ட் கிரீப்ஸ் ஆகிய மூவரும் அடங்கிய குழு வந்து இந்தியாவிற்கு வந்தது. ஸோ அவர்கள் மூவருமே வந்து பிரிட்டிஷார் அமைச்சரவையில் உறுப்பினர்களாக இருந்தனர். எனவே வந்து இக்குழு கேபினட் அல்லது அமைச்சரவை தூதுக்குழு என்று அழைக்கப்பட்டது. இக்குழு வந்து இந்திய தலைவர்களிடம் ஆட்சி மாற்றம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. இக்குழு கூட்டாட்சி அரசு அமைய பரிந்துரை செய்தது. ஸோ அரசியல் நிர்ணய சபை தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட வேண்டும் என்றும் அச்சட்டம் தயாராகும் வரை அனைத்து கட்சி பிரதிநிதிகளை கொண்ட இடைக்கால அரசு ஒன்று மத்தியில் அமைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த குழு தான் பரிந்துரைச்சது. ஸோ இதன்படி தான் வந்து இடைக்கால அரசாங்கம் வந்து கிபி 1946 இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ ஜவஹர்லால் நேருவை தான் வந்து பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு 1946 நிறுவப்பட்டது. ஸோ இவ்வரசு ஏற்படுத்த நேரு வந்து ஜின்னாவின் உதவி வந்து நாடினார். ஆனால் ஜின்னா என்ன பண்ணார், மறுத்துவிட்டார். ஸோ சனது பாகிஸ்தான் கோரிக்கையில் பிடிவாதமாக இருந்தார். எனவே இந்திய பிரிவினை தவிர்க்க முடியாத ஒன்றாயிற்று. ஸோ மவுண்ட்பேட்டன் திட்டம் கிபி 1947 இதுதான் வந்து இந்திய விடுதலை அடைய ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. ஸோ 1947 மவுண்ட்பேட்டன் என்ன பண்ணுறாருன்னு ஆங்கில அரசு பிரதிநிதியாக பதவியேற்கிறார். ஸோ இவரே வந்து ஆங்கில அரசின் கடைசி அரச பிரதிநிதி ஆவார். இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்திய அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சியில் வந்து மேற்கொண்டார். எனவே 1947 ஜூன் 3 வந்து மவுண்ட்பேட்டன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார்.
ஸோ அது வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது ஜூன் 3-ஆம் நாள் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான டிஎன்பிசி கொஸ்டின், நல்லா பார்த்துங்க. ஸோ இத்திட்டத்தின்படி இந்தியா வந்து இந்திய யூனியன் என்றும் பாகிஸ்தான் யூனியன் என்றும் இரு நாடுகளாக பிரிக்கப்படும். இந்த சுதேசி அரசுகள் இவ்விரு நாடுகளில் ஏதாவது ஒன்றுடன் சேர்ந்து கொள்ளவோ அல்லது சுதந்திரத்துடன் இருக்கவோ செயல்படலாம் என அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தை வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கொண்டன. ஸோ இந்திய விடுதலை சட்டம் 1947. ஸோ மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் அடிப்படையில் வந்து இங்கிலாந்து அரசு 1947 ஜூலை மாதம் வந்து இந்திய விடுதலை சட்டத்தை நிறைவேற்றியது. இச்சட்டத்தின்படி இந்திய பிரிவினை 1947 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ ஆங்கில அரசிடமிருந்து அதிகாரங்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு மாற்றப்பட்டன. புதிய நாடாக பாகிஸ்தானில் முஸ்லீம்கள் அதிகம் வாழும் பகுதிகளான மேற்கு பஞ்சாப், சிந்து, வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்கள் மற்றும் கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள சில்கெட் மாவட்டமும் இடம்பெற்றன. மீதமுள்ள பகுதிகள் வந்து இந்தியாவிடம் என்ன பண்ணுச்சு, இடம்பெற்றன. ஸோ இந்தியா வந்து 1947 August 15 விடுதலை பெற்றது. அப்பா, இந்தியா வந்து இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு 1947 August 15 விடுதலை பெற்றது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கா? ஸோ இது வந்து படம்னே நினச்சி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதியும். ஸோ டெல்லியில் உள்ள வரலாற்று புகழ்பெற்ற செங்கோட்டையில் வந்து ஆங்கில கொடி என்ன பண்ணுறாங்கன்னா இறக்கப்பட்டு இந்திய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. மவுண்ட்பேட்டன் பிரபு சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராகவும் பண்டித ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமராகவும் பொறுப்பேற்றார். பின்னர் வந்து ராஜகோபாலாச்சாரி சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய தலைமை ஆளுநராக பதவியேற்றார். தேசிய விடுதலைக்காக பாடுபட்ட நம் தேச தலைவர்கள் நம் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளோம். ஸோ அதிலும் மகாத்மா காந்தியோடு ஒப்பிடுவதற்கு ஒருவருக்கும் இல்லை. ஸோ இந்து முஸ்லீம் இனம் பிரிக்கப்பட்ட போதும் இந்து முஸ்லீம் இன கலவரங்கள் பல இனங்களில் தோன்றின. ஸோ காந்தியடிகள் வந்து இந்த இணக்க கலவரங்களை தடுத்து இந்திய முஸ்லீம்களிடையே சமாதானத்தையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தினார். ஸோ இருந்தாலும் 1948 January 30 காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா கோட்ஸே அவர்களால் சுட்டு கொல்லப்பட்டார். ஸோ இந்த நிகழ்வு காந்தியடிகள் என்ன சொல்கிறாங்க, சாரி இந்த நிகழ்வு வந்து ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னா நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என்று குறிப்பிடுறார். ஸோ இந்த கொஸ்டினை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, யாருடைய மறைவை கண்டு நேரு அவர்கள் நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என்று கூறினார்னா காந்தியடிகளுடைய மறைவை பார்த்து தான். ஸோ இதுக்கிடையில் சுதேசி சமஸ்தானங்கள் வந்து இணைப்பு ஏற்பட்டது. இந்திய அரசுகளை ஒன்றிணைத்தது சர்தார் வல்லபாய் பட்டேலின் மாபெரும் சாதனையாகும். ஸோ இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த போது நாட்டில் ஏறத்தாழ 565 சுதேசி அரசுகள் இருந்தன. அவற்றை நவாப்புகள், அரசர்கள் மற்றும் நிஜாம்கள் ஆட்சி செய்து வந்தனர். ஸோ இந்த அரசுகளை வந்து இந்தியாவுடன் இணைக்கும் பொறுப்பு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடக்கத்தில் சுதேசி அரசர்கள் பலர் தனித்து செயல்படவே விரும்பினர். ஸோ பட்டேல் வந்து அவர்களை இந்திய யூனியனுடன் சேரும்படி அழைப்பு விடுத்தார். பலர் வந்து அவ்வழைப்பை உடனடியாக ஏற்றனர். ஏறத்தாழ 562 சுதேசி அரசுகள் வந்து இந்திய யூனியனுடன் இணைந்தன. ஆனால் வந்து 3, அதாவது காஷ்மீர், ஹைதராபாத் மற்றும் ஜுனாகத் ஆகியவை வந்து இந்தியாவுடன் இணைய தயங்கின. ஸோ நேரு பிரதமராக இருந்தபோது பட்டேல் தமது திறமையினாலும் கடுமையான நடவடிக்கைகளும் என்ன பண்ணுறாருன்னா அந்த பகுதிகளை இந்திய இனனுடன் இணைத்தார். இதனால் இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் பட்டேல் அவர்கள் வந்து போற்றப்படுறாரு. ஸோ பிரெஞ்சு பகுதிகளை இணைக்கப்படுதல் பாருங்கள், 1954 பிரெஞ்சு அரசின் அனுமதியுடன் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, யானம் மற்றும் சந்திரநாகூர் ஆகிய பகுதியில் வந்து 1954 இந்திய இனனுடன் இணைக்கப்பட்டது. ஸோ போர்ச்சுகல் பகுதிகள் இணைப்பு 1961 கோவா, டையூ மற்றும் டாமன் ஆகிய பகுதிகள் வந்து போர்ச்சுகீசியர்களின் வசம் இருந்த பகுதிகளாகும். அப்பகுதிகள் வந்து மக்கள் இந்தியாவுடன் இணைய விரும்பினர். எனவே இந்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா தனது இராணுவ நடவடிக்கைகள் மூலம் 1961 அப்பகுதிகளை இந்தியாவுடன் இணைத்தது. இவை வந்து இந்திய யூனியன் பகுதிகளாக மாறின. ஸோ புதிய இந்தியா உருவாக்கம் பாருங்கள், பல அரசியல் தலைவர்களும் அறிஞர்களும் ஒன்று கூடி அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்கினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வந்து சட்டவரவை குழு டாக்டர் அம்பேத்கர் தலைவராக கொண்டு அமைக்கப்பட்டது. இக்குழு பார்த்திங்கன்னா நவம்பர் 1949 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி வழங்கியது.
இதன்படி பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்டது. ஸோ அன்று முதல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு தலைவரானார். ஸோ இதுதான் வந்து ஆங்கிலேயரிடமிருந்து நாம் ஆட்சி கைப்பற்றிய அடிமைகளாக இருந்து நம்ம விழித்தெழுந்த நிகழ்வுகள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய வீடியோனோட முதல் பாட்டை பார்த்துட்டு இந்த பாட்டு பாடுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி வரும், நல்லா புரியும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.